வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியர்கள் நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு வரலாம். வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். இன்று பதிவினால் முதலாம் திகதி 12 மாதம் 2021. நீண்ட இடைவெளிகளின் பின்னர் இந்தியர்கள் நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு வரலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்று தொடக்கம் இது நடைமுறைக்கு வர இருக்கின்றது. வருகின்ற நபர்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இவ்வளவு நாட்களாக சவுதி அரேபியாவுக்கு வருகதர இருந்த நடைமுறைகள், வைரஸ் தடுப்பூசிகள் சவுதி அரேபியாவுக்குள் செலுத்தி கொண்ட நபர்கள் மட்டுமே நேரடியாக பயணம் செய்யலாம் என்ற விதிமுறைகள் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது. இன்று தொடக்கம் நேரடியாக வரலாம் என்ற அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு நாட்களாக இந்தியர்கள் வெவ்வேறு நாடுகளில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை மேற்கொண்ட பின்னரே சவுதி அரேபியாவுக்கு நுழைந்தனர். குறிப்பாக அவர்கள் தனிமைப்படுத்தலை மேற்கொள்வதற்காக தேர்வு செய்யப்பட்ட நாடுகளாக கட்டார், ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் மற்றும் இலங்கையும் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. தற்சமயம் நேரடியாக வரலாம் என்ற அறிவித்தல் இன்று தொடக்கம் நடைமுறைக்கு வருகின்றது. வருகின்ற நபர்களை மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள். சவுதி அரேபியாவிலிருந்து 2 டோஸ் தடுப்பூசி எடுத்து நாட்டுக்கு சென்றவர்கள் நேரடியாக வரலாம். சவுதியில் வந்த பிறகு இவர்களுக்கு தனிமைப்படுத்தல் இல்லை, இவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல். இரண்டாவது பகுதியாக சொல்லப்படுவது சவுதி அரேபியாவிலிருந்து 1 டோஸ் தடுப்பூசி எடுத்து தாயகம் சென்ற நபர்கள் டிசம்பர் 4 முதல் நேரடியாக நுழைவார்கள். இவர்கள் 3 நாள் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். அடுத்த நடைமுறையாக சொல்லப்படுவது இம்யூனோ ஸ்டேட்டஸ் பார்க்காமல் தடுப்பூசி எடுக்காமல் சவுதி அரேபியா வருகின்ற நபர்கள் 5 நாட்கள் ஹோட்டல் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். இன்னுமொரு நடைமுறை சொல்லப்படுகின்றது, இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா சுகாதாரத்துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி எடுத்து நேரடியாக வருகின்ற நபர்கள் 5 நாட்கள் ஹோட்டல் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். இதுவே பின்பற்றப்படும் நடைமுறைகளாக காணப்படுகின்றது. இருந்தாலும் சில குழப்பங்கள் இப்போது நிலுவையில் உள்ளது. அதில் முக்கியமானது ஒன்று, சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் டிக்கெட் புக்கிங் செய்கின்ற நபர்களுக்கு மட்டுமே தனிமைப்படுத்தல் பேக்கேஜ் உள்ளது. இந்தியா சவுதி அரேபியா இடையே நிலுவையில் ஏஆர் பபுள் ஒப்பந்தம் இல்லை. எனவே ஒரு சில தனியார் விமானங்கள் மட்டும் முதல் கட்டமாக சவுதி அரேபியா வருமென்று தெரிகின்றது. ஆனால் இவர்களுக்கான தனிமைப்படுத்தல் தொடர்பான சந்தேகங்கள் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையில் சவுதியில் நுழைய நிறைய நபர்கள் தற்காலிக புகலிடமாக துபாயில் தங்கியுள்ளனர். தற்போதைய சட்டப்படி 14 நாட்கள் அமீரகத்தில் தனிமைப்படுத்தல் முடித்தால் சவுதியில் நுழைந்த பிறகு தனிமைப்படுத்தல் தேவையில்லை. ஆனால் டிசம்பர் 1 பிறகு இன்று தொடக்கம் இவர்கள் தனிமைப்படுத்தல் தேவையா உட்பட பல குழப்பங்கள் தற்பொழுது தீர்க்கமாக உள்ளது. வரும் தினங்களில் இதற்கு எல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் சவுதி அரேபியா வெளியிடும் என்று நம்புகின்றோம். பெரும்பாலும் சவுதி அரேபியாவுக்கு வர இருக்கும் துபாயில் தங்கி இருக்க நபர்களுக்கு பெரும்பாலும் தனிமைப்படுத்தல் இருக்காது என்று நம்புகின்றோம். உறுதியான தகவல் இல்லை நண்பர்களே.